ஹலோ எவ்ரிவன், தளபதி விஜயோட வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் வந்து செம கிராண்டா நடந்துட்டு அந்த ஒரு ஆடியோ லான்ச்ல செலிபிரிட்டிஸ்லாம் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்ற இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டர் ஷாம் தான் பேசியிருப்பார். இவர் என்ன சொல்லிப்பார்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்துல வந்து நான் தளபதி விஜய்க்கு வந்து யங்கர் பிரதரா நடிச்சிருப்பேன். ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் தான் என்ன விட எங்கா இருப்பாரு. தளபதி விஜய் வந்து இப்போ வந்து ஸ்கை ஹை லெவல்ல இருக்காரு. இவ்வளவு வருஷமா நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன், ஆனா ஒருத்தரை பத்தி கூட அவர் தப்பா பேசி நான் பார்த்ததே இல்ல. விஜய் இஸ் நாட் த ஒன் ஹூ டிமாண்ட் ஸ்டார்டம் பட் ஹீ கமாண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பர் பா விஜய் பத்தி பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தில்ராஜு சார் பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரகாஷ் ராஜ் சார் தாங்க பேசியிருப்பாரு. இவர் என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, கில்லி படத்தோட ஃபேமஸான டைலாக சொல்லி தான் தன்னோட ஸ்பீச்சே ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹாய் செல்லம், லவ் யூ செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, தளபதி விஜயோட 14 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் உள்ள எல்லா சாங்குமே நான் கேட்டிருக்கேன். இது வரைக்கும் வந்ததுலேயே ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆல்பமா இந்த படத்தோட சாங்ஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு ஹவுஸ் பார்ட்டி மாதிரி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவா இதை சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தில்ராஜு பத்தி என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, துணிவான ஒரு ப்ரொடியூசர் தில்ராஜு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு நம்ம பிரகாஷ் ராஜ். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, படத்தோட எடிட்டர் பிரவீன் தாங்க பேசியிருப்பாரு. இவர் என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, படம் முழுக்க எக்ஸ்ட்ராடினரியா கூஸ்பம் மூமெண்ட் நிறையாவே இருக்கும். இந்த படத்தில் நான் எந்த ஒரு கட்டுமே பண்ணல, நான் ஃபுல் படம் பார்த்துட்டு ரொம்பவே சூப்பர்பா வந்திருக்கு, இந்த படம் வந்து வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டி படத்தை பத்தி சொல்லியிருப்பாரு நம்ம எடிட்டர் பிரவீன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, டான்ஸ் மாஸ்டர் ஜானி தாங்க பேசியிருப்பாரு. இவர் என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரஞ்சிதமே சாங்க்கு முன்னாடி தளபதி விஜய் சார் வந்து எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி என்ன சொன்னார்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஸ்டாப்பா ரொம்ப பெரிய லாங் ஸ்டெப் போறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த படத்துல வந்து எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, என்னோட ஃபேன்ஸ்க்காக நான் இதை வந்து சிங்கிள் ஷாட்ல முடிக்கிறேன், இந்த பாட்டுக்கான ஃபர்ஸ்ட் டேக்கே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ராஷ்மிகாவை ஸ்டேஜ்ல கூப்பிட்டு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சமா பண்ணியிருக்காருங்க நம்ம ஜானி மாஸ்டர். எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகும்போது தெரியும். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லிரிசிஸ்ட் விவேக் தாங்க பேசியிருப்பாரு. இவர் என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, தளபதி விஜய் தான் பிக்கஸ்ட் என்டர்டைனர் நான் இதுவரை பார்த்தது இல்லையே, அவர்கிட்ட எந்த ஒரு குறையுமே இல்லை, ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, அவர் வந்து அரசன் ஆனால் தளபதியின் பேர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பர்பா தன்னோட ஸ்பீச்சை வந்து தளபதி பத்தி சொல்லியிருப்பாரு. அது கூடவே தளபதி விஜய் வந்து செட்டுக்கு லேட்டாக வந்து நான் பார்த்ததே கிடையாது, ரொம்பவே டிஃபிகல்ட் அந்த மாதிரி அவர் லேட்டாக வருது. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து நான் டைலாக் ரைட்டும் பண்ணியிருக்கேன், அதுவும் சூப்பர்பா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாரு நம்ம விவேக். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து டான்ஸ் மாஸ்டர் ஷோபி தாங்க பேசியிருப்பாரு. இவர் என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வந்து நான் ரெண்டு சாங் வந்து கோரியோகிராஃப் பண்ணிருப்பேன். ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா டான்ஸ் ரிதம் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் பாப்பா பாப்பான்னு இன்னொரு சாங். இந்த ரெண்டு சாங்குமே ரொம்பவே சூப்பர்பா வந்திருக்கு. திருப்பாச்சியில் நான் என்னோட கோரியோகிராஃபர் ஸ்டார்ட் பண்ணேன், இதுவரையும் நான் வந்துட்டு இருக்கேன். தளபதி விஜயோட எனர்ஜி லெவல் உண்மையாவே வேற லெவலுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒரு ஸ்பீச்சை கொடுத்துப்பாரு டான்ஸ் மாஸ்டர் ஷோபி. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஆக்ட்ரஸ் சம்யுக்தா தாங்க பேசியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்லிப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து தளபதி விஜய் சாரோட ஒரு ஃபேனாக தான் இங்கே வந்திருக்கேன். விஜய் சார் வந்து செட்டில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணவே மாட்டாரு, கேரவனுக்கு போவார், கரெக்டான டைமுக்கு வந்து ஷார்ட்டுக்கு வந்துருவார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட பிக்கஸ்ட் கேரியர்லேயே பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க இவங்க. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் வேறு யாராச்சும் செலிபிரிட்டிஸ் பேசினாங்க அப்படின்னா அதை பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். நீங்கள் இந்த ஆடியோ லான்ச் பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் கீழே மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன், பை பை.